எல்லாருக்கும் வணக்கம். இந்த மண்ணை காப்பாற்றணுன்றது உலகம் முழுக்கமாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னத்துக்குன்னா, இப்போது உலகத்தில் எல்லா முக்கியமான பொறுப்பான விஞ்ஞானி ஈனா தேசங்களில் எல்லாமே சேர்ந்து இப்படி சொல்கிறாங்க, நமக்கு தோராயமாக ஒரு 60-80 பயிர் மட்டும்தான் இருக்குது உலகத்தில். அந்த அளவுக்கு தான் நமக்கு மண் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 20-45 நம்ம உணவு தயாரிக்கிற சக்தி நமக்கு, நம்ம மண்ணுக்கு ஒரு 40% குறைஞ்சி போய்டுன்னு உறுதியாக இருக்குது. எல்லா சயின்டிஃபிக் டேட்டா அப்படி இருக்குது. நம்ம ஜனத்தொகை ஒரு 9 பில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்போ. ஆனால் 40% உணவு குறைவாக வந்தால் என்ன ஆகும், எல்லா ஊரில் நாட்டில் என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உலகத்தில் நாம் வாழ்கிறது விரும்பலை. எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம அடுத்த தலைமுறை அந்த மாதிரி உலகத்தில் வாழ தேவையில்லை. ஆனால் இப்போது ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னும் இது நம்ம திரும்பிக்க முடியும். இதுக்காக நம்ம ஒரு பாலிசி சேஞ்சு உலகம் முழுக்கமாக 192 தேசங்களில் பாலிசி சேஞ்சுக்காக நம்ம இப்போ ஒரு சாயில் பாலிசி புக் எழுதியிருக்கிறோம். எல்லா தேசங்களுடைய தலைவரை நம்ம அப்போவே தொடர்பு வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 730 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்ட்ரி வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் லெட்டர் எழுதியிருக்கிறோம். என்னன்னா, அவருடைய மேனிஃபெஸ்டோவில், பார்ட்டி மேனிஃபெஸ்டோவில் மண், மண்ணில் இருக்கிற ஜீவங்கள் பற்றி ஏதோ ஒன்று ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் எல்லாருக்கும், இல்லைன்னா நம்ம எதிர்காலம் நல்லபடியாக இல்லை. இந்த ஒரு செயலில், இந்த ஒரு முயற்சியில் நம்ம கூட ஒரு 3 ஈனா தேசங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் நமக்கு பார்ட்னராக இருக்கிறாங்க. இதில் UNCCD, UNEP, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் எல்லாமே யூஎன் ஏஜென்சிஸ் நம்ம கூட முழுமையாக பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல மக்கள், மியூசிக்கில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, பலவிதமான செலிப்ரிட்டிஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே நம்ம கூட இருக்கிறாங்க. இது இன்னும் கேம்பெயின் 20 மார்ச் இந்த மாதம் 21 ஆரம்பிக்குது. லண்டன்லேருந்து நான் கிளம்பி தோராயமாக 30,000 கிலோமீட்டரு 27 நாடுகள் நாம் தொட்டு வரோம். இப்போ இந்த நேரத்தில் பல சவால் இருக்குது வழியில். என்னத்துக்கு, நான் யூரோப்பில் இன்னும் ஸ்னோ வந்திருக்குது, அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரேபியாவில் நான் மேலே வர்றப்போ சுமார் 38-40 டிகிரி வெப்பம் இருக்கும். நம்ம நாட்டுக்கு வந்தோட நமக்கு மான்சூன் மழை வந்திருக்கிறோம். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ நமக்கு இந்த ஒரு போர் வேறு நடக்குது. அந்த போர் நடக்கிற நாடுகளில் அது பக்கமாக போகிற ஒரு தேவை இருக்குது நமக்கு. ஆனால் எல்லா நாடுகளில் ஒரு மகத்தான ஒரு வரவேற்பு, மகத்தான ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் இருக்குது. என்னுடைய உணர்வுகள் என்ன தெரியுதுன்னா, எங்கே போனாலும் இந்த கலந்த 2 வருஷத்துலேருந்து நான் எல்லா தலைவர் மீட் பண்ணி வந்திருக்கிறேன். எங்கே போனாலும் எல்லாருக்கும் விஷயம் தெரியும். இது செய்யணும்னு எல்லாருக்கும் கட்டாயமாக, இது நடக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பூனைக்கு மணி கட்டுறதுக்கு ஒரு முட்டாள் தேவை, அதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அதனால் நான் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். வாலண்டியர்ஸ் எல்லாமே, அந்த 3-4 தேசத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். அது மத்திய அரசு கூட சேர்ந்து, நம்ம ஃபாரின் மினிஸ்டர் கூட சேர்ந்து செயல் செஞ்சுருக்குறாங்க. அங்கே நிறைய பேருக்கு தேவையான ஒரு நாள் 2 நாள் தங்குறதுக்கு வசதி, வீட்டுக்குள்ளேயே தங்குறதுக்கு வசதி, ஹோட்டல்ஸில் தங்குறதுக்கு வசதி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி பலவித உணவு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அது நடந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பணி இதில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய இடங்களில் மாணவர்கள் வந்து இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான சூழ்நிலை, இது சாமானியமான சூழ்நிலை இல்லை, எதிர்பார்த்தது இல்லை, சடனாக வந்துடுச்சு. இப்போது நாம் ரஷ்யா கூட பேசி அது ரஷ்யன் பார்டரில் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னத்துக்குன்னா, அங்கே கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ட்ரெயினில் ஏறுறது கூட உங்களுக்கு நம்ம தோல் அவருக்கு பிடிக்கல. வெள்ளத்தோல் இருந்தால் மட்டும்தான் ட்ரெயினில் விடுறாங்க, இல்லைன்னா தள்ளி போடுறாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அதனால் ரஷ்யா மூலமாக கொண்டு வரது ஒரு நல்ல இது. எனக்கு நான் அங்கே ஃப்ளைட்ஸ்க்கெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அது முயற்சி நடந்திருக்குது. 130 பஸ் ஏதோ ரஷ்யாவிலேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க.
அது ரஷ்யா பார்டரில் போய் வருது, சேஃப்டியாக இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் சேஃப்டியாக இருக்கும். கட்டமாக நம்ம பசங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தோராயமாக இன்னும் 11,000 மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னது இப்போ பாருங்கள், இது எவ்வளோ வருஷத்துலேருந்து இதில் ஒன்றும் இல்லை இங்கே இந்த குளத்தில். இப்போது இங்கே எல்லாமே கோயம்புத்தூர் சுத்தம் குளம் இருக்குது. இல்லை கடந்த வருஷம் நமக்கு மழை கூட ரொம்ப நல்லா வந்ததுனாலே இருக்குது. நாம் மண்ணு நீர் காப்பாற்றுக்கணும்னா மண்ணு காப்பாற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, நம்ம விவசாயம், நம்ம நாட்டில் இருக்கிற விவசாயம் தோராயமாக 84% தண்ணி உபயோகப்படுத்துது. நமக்கு இருக்கிற தண்ணியில் 84% தண்ணி விவசாயத்துக்கு போகுது. நம்ம இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஆர்கானிக் கான்டென்ட், மண்ணுக்குள்ளே இருக்கிற ஆர்கானிக் கான்டென்ட்டு இப்போ நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. தமிழ்நாட்டில் 0.68% இருக்குது ஆவரேஜாக. இது நாம் 8-10% பண்ணிங்கன்னா நம்ம தண்ணி எந்த அளவுக்கு தேவை ஒரு பயிர் வளர்த்துறதுக்கு, இது 30% இருந்தால் போதும், 70% குறைஞ்சிடும். 8-10% ஆர்கானிக் கண்டென்ட் மண்ணில் வந்துருச்சுன்னா, இப்போ நீங்கள் 100 லிட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 30 லிட்டரில் நாம் அதே விவசாயம் பண்ணிக்க முடியும். இது நாம் 12-15% பண்ணிட்டா இது தண்ணியுடைய உபயோகம் 10-15% வந்துடும். இது நாம் கட்டாயமாக செய்யணும். என்னத்துக்குன்னா, இந்த மாதிரி வெயிலில் சும்மா நாம் தண்ணி விட்டே இருந்தால் ஆறி ஆவியாகி போயே இருக்குது. இது நமக்கு மண்ணில் அந்த சத்தம் கொண்டு வந்தால் தான் நாம் தண்ணி குறைக்க முடியும், இல்லைன்னா விவசாயம் நான் நிறுத்த முடியுமா? எப்படியும் செஞ்சே ஆகணும். ஆனால் மண்ணில் சத்தம் இல்லாததுனால தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது. என்னது சட்டமன்ற தேர்தலின் போது வந்து யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுரையெல்லாம் கொடுத்துருந்தீங்க, ஆனால் உள்ளாட்சி தேர்தலின் போது எந்த அறிவுரையும் கொடுக்கலையா? அமைதியாக உள்ளாட்சினா லோக்கல் பாடி. ஓ, அது இப்போ ஆக்சுவலாக லோக்கல் பாடின்றது ஒரு பொலிட்டிக்கல் எலெக்ஷன் இல்லை. அது ஒரு ஒரு இப்போ இதில் வில்லேஜில் இதில் யார் நின்றுருப்பாங்களோ அவருடைய பர்சனாலிட்டி மேலே தான் அது எலெக்ட் பண்ணணும். கொஞ்சம் இப்போ பொலிட்டிக்கலாக கொஞ்சம் மாறி இருக்கலாம், பட் ஆக்சுவலாக அது பொலிட்டிக்கல் எலெக்ஷன் இல்லை. அதனால் அந்த ஊரில் யாருக்கு போடணுன்றது மக்கள் பார்த்து தான் போட்டுக்கணும்.